பழனி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கியிருக்கலாம். பாலாஜி வணக்கம், இந்த போராட்டம் குறித்து சொல்லுங்க. வணக்கம் பாலாஜி. பழனி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 549 ரூபாய் கொடுக்க வேண்டிய ஊதியத்திற்கு பதிலாக 200 ரூபாய் மட்டுமே வழங்குவதாக கூறி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு சம்பவம் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற வருகின்றனர். மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு பல்வேறு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மருத்துவமனை பராமரிப்பு மற்றும் பணிகளுக்கான பாதுகாப்பு பணிகளுக்கான தனியார் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. ஆந்திராவை சேர்ந்த இந்த தனியார் நிறுவனம் சார்பில் பழனி அரசு மருத்துவமனை பராமரிப்பு பணிகள், பாதுகாப்பு பணிகள், எலக்ட்ரீஷியன் மற்றும் பிளம்பர் பணிகளுக்கான தினக்கூலி அடிப்படையில் 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தினக்கூலியாக நாள் ஒன்றுக்கு 549 ரூபாய் வழங்க வேண்டும் என தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் நாள் ஒன்றுக்கு 200 ரூபாய் மட்டுமே தரப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை பழனி அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு ஊழியர்கள் அனைவரும் திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு மருத்துவமனை நுழைவாயில் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பழனி அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருவதாகவும் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 40 பேர் பணிபுரிந்து வருவதாகவும் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் பராமரிப்பு முதல் கழிவறை சுத்தம் செய்வது வரை என அனைத்து பணிகளையும் தாங்கள் செய்து வருவதாகவும் கழிவறை நிறைந்துவிட்டால் உபகரணங்கள் இன்றி கையை விட்டு சுத்தம் செய்து வருவதாகவும் இதற்கு தேவையான கையுறை மேற்கொண்டு எந்தவித உபகரணங்களும் வந்து தனியார் நிறுவனம் வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். மேலும் கொரோனா காலத்தில் செய்த பணிகளுக்கான ஊதியத்தை இதுவரை வழங்கவில்லை என்றும் இது குறித்து பலமுறை தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தங்களுக்கு கொரோனா கால படிக்கான ஊதியம் இதுவரை வழங்காததை கண்டித்தும் அரசு நிர்ணயித்து 549 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை முறையாக கொடுக்காமல் 200 ரூபாய் மட்டுமே வழங்குவதாக கூறி 40க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு பணி ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வந்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாலாஜி. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.